சில்ட்ரன், நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபுராணம் இது கேட்டிருப்பீங்களே, இது யார் எழுதினது? சரி, நான் க்ளூஸ் சொல்றேன். மார்கழி மாசம் என்ன பண்ணுவோம், வெடிக்கத்தால் எழுந்து வாசல்ல பெரிய கோலம் போட்டு அப்புறம் சீக்கிரமே குளிச்சு சுவாமி விளக்கேத்தி ரெண்டு பாட்டு பாடுவோமே, திருப்பாவ திருவம்பாவ. திருப்பாவ ஆண்டாள் நாச்சியார் பாடினது, திருவம்பாவ. ஓகே, இன்னொரு குழு சொல்றேன். சிவன் கோயில்ல சைவக்குறவர் நால்வர் சில பார்த்திருப்பீங்க. யார் அவெல்லாம்? திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரர், மாணிக்கவாசகர். எஸ், இன்னைக்கு மாணிக்கவாசகரை பத்தி தான் பார்க்க போறோம். நால்வர்ல மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் வந்து திருவாதூர். திருவாதூர் மதுரை பக்கத்துல இருக்கு. இப்பதான் திருவாதூர்ல தான் இருக்கேன், பிறந்த இடத்துல தான் இருக்கேன். மாணிக்கவாசகர் மதுரை பக்கத்துல திருவாதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். அதனால அவருக்கு பேரே திருவாதூரார். சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா படித்தாரு, எல்லாம் சிறப்பானதெல்லாம் கத்துண்டார். அவரோட அறிவை பார்த்து, அவரோட சிறப்பை பார்த்து பாண்டிய ராஜா அவரை தன்னோட அமைச்சராக ஆக்கிண்டார். த காம்பினேஷன் ஆஃப் ராஜா அண்ட் திருவாதூரார் வாஸ் சோ குட், தே வர் டூயிங் வெரி குட் திங்ஸ் ஃபார் த பீப்புள். ராஜானா மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் வச்சுருப்பார், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இல்லையா? அந்த ராஜாக்கு இருக்கிற குதிரைப்படையில ஒரு குதிரைக்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுத்து, தே நீட் ரீப்ளெனிஷ்மெண்ட், புது குதிரை வாங்கணும்னு நினைச்சிட்டான். அப்ப அவளுக்கு நியூஸ் வந்தது, அரேபிய குதிரைகள் கடலோரம் வந்திருக்கு அப்படின்னு. உடனே ராஜா தன்னோட அமைச்சர் திருவாதூரரை கூப்பிட்டு ஒரு 12,000 பொற்காசுகளும் கொடுத்து, நீங்க போய் குதிரை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னா. நம்ம திருவாதூரை ஓகே அப்படின்னு கிளம்பினார். அவர் அமைச்சராக இருந்தாலும் தாமரை இலை மேல தண்ணி போல இருந்தார். அதாவது பட்டும் படாம, நம்ம அம்பரீஷன் ஜனக மகாராஜா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி. ஏதோ அவர் இன்னும் செய்ய வேண்டிய பாக்கி இருக்குங்கிற எண்ணம் அவர் மனசுல எப்பவுமே இருந்தது. அவர் பொற்காசுல எடுத்துன்னு கிளம்பினார். போயிட்டே இருக்கும்போது அறந்தாங்கி பக்கத்துல தாண்டி திருப்பரந்துரை கிட்ட போகும்போது, அந்த ஊரு எல்லைக்கு போனோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அது அப்படியே ஊரில் அடி எடுத்து வச்ச உடனே அப்படியே மனசு நிம்மதியாக இருந்தது. அவர் காதில் நமச்சிவாய நமச்சிவாய அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரம் காதில் விழுந்தது. ஆஹா, எங்கேருந்து வருது அப்படின்னு அப்படியே தேடிகிட்டே போனார். பார்த்தா அங்கே குரு குழ சிஷ்யர்களுக்கு உபதேசம் நடந்துட்டுருந்தது. யார்? நம்ம சிவபெருமான் தான், இவர் ஆட்கொள்ள என்ன கொண்டுட்டாரு. இவர் நேரா போய் அப்படியே அவர் காலை கெட்டியா பிடிச்சுட்டாரு. பகவான் அவருக்கு அருள் பண்ணாரு, திருவடி தீட்சை கிடைச்சது. அதனால பகவானோட அருள்னால இவர் மணி மணியா பாடினார். அதனால சுவாமி அவரை மணிவாசகர், மாணிக்கவாசகர் அப்படின்னு சொன்னார். நம்ம மாணிக்கவாசகருக்கு சிவபெருமானுக்கு அழகான கோவில் கட்டணும்னு ஆசை. கையில தான் அந்த 12,000 பொற்காசுகள் இருந்தது இல்லையா, உடனே அங்க திருப்பரந்துறையிலேயே ரொம்ப அழகான சிவன் கோயில் கட்ட ஆரம்பிச்சார். அதுதான் இப்ப இருக்கிற ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில உள்ள சிற்ப வேலைகள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சிற்பங்கள்ல உள்ள அந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப ஷார்ப், இந்த கையில உள்ள நரம்பெல்லாம் கூட தெரியும். அங்க ஒரு குரங்கு சிற்பம், உடும்பு சிற்பம் இருக்கும். அதாவது குரங்குனா குரங்கு பிடி சொல்லுவோம்ல, அப்படியே சுவாமி கெட்டியா பிடிச்சுக்கணுமா. அந்த சிற்ப வேலைகளை போட்டுற மாதிரி என்ன சரிமா சொல்லுவாங்க, பின்னாடி வந்த சிற்பிகள்லாம் ஆவுடையார் கோவில் மாதிரி எங்களால் கட்ட முடியாதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் அது. அந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ போய் பார்த்தேன்னா கூட தெரியும், அங்கே பின்னாடி வந்து பகவான் அவர் காட்சி கொடுத்தாலே அதில் சில ரூபமாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்க. இவர் கோவில் கட்டினா இவரோட கூட வந்தவாள்லாம் இருந்தா இல்லையா, அவெல்லாம் குதிரை வாங்கணும், குதிரை வாங்கணும்னு இவருக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தா. ஆனா இவரோட மனசுல எதுவுமே ஏறல. அவ போய் நேரா ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. ராஜாவும் இவருக்கு ஒரு ஓலை அமைச்சார். ராஜாவோட ஓலைய பார்த்தோன்னாதான், ஆஹா, நான் வந்து குதிரை வாங்கணுமே பகவானே, நான் என்ன பண்ணட்டும்னு சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டேன்.
சிவபெருமான் வந்து நீ திரும்பி போ, ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு குதிரைகள் மதுரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அமைச்சார். பகவான் சொன்னோடனே இவர் திருப்பி மதுரைக்கு வந்தார். வந்து ராஜா கிட்ட ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு குதிரையெல்லாம் வரப்போறது அப்படின்னு சொன்னார். ஆவணி மாசம் மூல நட்சத்திரமும் வரப்போறது, அந்த டே வரப்போறது, ஆனா குதிரை வர மாதிரி எதுவுமே தெரியல. இந்த ஒற்றர்கள்லாம் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டா இவர் குதிரை எல்லாம் வாங்கலைன்னு. உடனே மாணிக்கவாசகர் சிறையில போட்டுட்டா. டே ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமான் காட்டுல உள்ள நரியெல்லாம் பரியாக்கினாரு. திருவிளையாடல் அப்படியே தானும் ஒரு குதிரைக்காரன் மாதிரி அப்படியே கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டு குதிரை மேலே ஏறி டக் 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 டக்னு மதுரை வீதியில நிறைய குதிரைகளை ஓட்டின்னு வந்தார். அப்படியே குதிரைகள் மேலே ஏறி வந்தார். எல்லாரும் அப்படியே ஆஹா எவ்வளோ அழகான காட்சி, குதிரைகள் ஜோராக இருக்கே அப்படின்னு நினச்சிருந்தா நேராக ராஜா கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. மாணிக்கவாசகர்கள் சொன்ன குதிரைகள்லாம் வந்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க, எனக்கு டைம் இல்லை நான் போகணும் சீக்கிரம் அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்சவெல்லாம் குதிரையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சர்டிஃபையும் பண்ணிட்டான். உடனே மாணிக்கவாசகரை சிறையிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டான். ராஜா வாஸ் வெரி ஹாப்பி. அதனால பொன் ஆடை அவ அந்த குதிரைக்காரனுக்கு போத்தணும்னு பார்த்தான். நம்ம பொன்னாடை போத்தணும்னா குனிஞ்சு வாங்கிக்கணும் இல்லையா, நம்ம சிவபெருமான் குனிவாரா. உடனே கையில் அந்த கோல் வச்சுட்டு இருப்பா இல்லையா, குதிரையை ஓட்டுறதுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, அதால அப்படியே அந்த சால்வையை வாங்கிட்டாரா. ராஜா வாட் இஸ் திஸ் நினைச்சுட்டா. உடனே மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சிருத்து சிவபெருமான் தான் வராருன்னு, இல்ல இல்ல அவங்க ஊர் வழக்கம் அது அப்படின்னு சொல்லிட்டான். குதிரையெல்லாம் லாயத்துல கட்டி போட்டுட்டா. ராத்திரி ஆச்சு, இப்ப என்ன, நரியெல்லாம் பரியாச்சு, இப்ப பரியெல்லாம் திருப்பி நரியாயிடுத்து. நரியெல்லாம் அந்த லாயத்துல குதிரை லாயத்துல இருக்கிற மிச்சம் மீது இருக்கிற குதிரை எல்லாத்தையும் கடிச்சு கொதறிடுத்து. ராஜாக்கு ஒரே கோபம், உடனே திரும்பி மாணிக்கவாசகருக்கு தண்டனை கொடுக்கணும்னு வைகை ஆத்துல உள்ள சுடுமண்ணை நிறுத்தி தண்டனை அப்படின்னு சொல்லிட்டார். சிவபெருமான் தன்னோட பக்தனுக்கு தண்டனைனா பேசாம இருப்பாரா? உடனே வைகையில அப்படியே வெள்ளம் பொங்கி வந்தது. மதுரை நகரம் ஃபுல்லா ஒரே தண்ணி வெள்ளம்தான். சரி, ஆத்தங்கரையை அடைக்கணும் அப்படின்னு அங்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு போர்ஷன் மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்த கரையை அடைக்கணும். அங்க மதுரையில வந்தி கிழவி வந்தி பாட்டின்னு ஒரு ஓல்ட் லேடி இருந்தா. அவளுக்கு பாவம் யாருமே இல்லை. தினம் என்ன பண்ணுவானா, புட்டு செஞ்சு சிவபெருமானுக்கு சொக்கா அப்படின்னு நைவேத்தியம் பண்ணி, மதுரையில வந்து சொக்கநாதர் மீனாட்சி தான் இல்லையா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வித்துட்டு அதுல வர காசுல வந்து அவளோட ஜீவனம் வந்து ஷி வாஸ் லீடிங் ஹர் லைஃப். அவளுக்கு யாரும் இல்லையா, அவளுக்கும் வந்து ஒரு போர்ஷன் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துட்டா. நான் என்ன பண்றது சொக்கா, நான் என்ன பண்றது, எனக்கு யார் இருக்கா கரையை அடைக்கிறதுக்குன்னு நினைச்சேன்டா. அப்ப சிவபெருமான் வந்து ஒரு யங் பர்சன் மாதிரி அப்படியே வந்து கையில கூடைய மண் அள்ளுறது கூடையும் மண்வெட்டி அப்படியே தோல்ல சாஜன ஸ்டைலா அப்படியே நடந்து வந்தாரு. எனக்கு கூலி கொடுத்து வேலை வாங்கலாமே, என்கிட்ட கூலி கொடுத்து என்கிட்ட இருந்து வேலை வாங்கலாமேன்னு அப்படியே சொல்லிட்டே வந்தார். பாருங்க, ஃபர்ஸ்ட் கூலியை கொடுக்கணுமா, அப்புறம் தான் இவர் வேலை செய்வாரா. நேர அந்த வந்தி பாட்டி கிட்ட வந்தார். அப்பா வந்தியா, எனக்கோசரம் கரையை கொஞ்சம் அடைக்கணுமே, நீ என்ன பாட்டி தருவ, என்கிட்ட என்னப்பா இருக்கு, புட்டு தான் இருக்கு, ஒண்ணு பண்ணலாம், உதிர்ந்து போன புட்டெல்லாம் உனக்கு தரேன், உதிராத புட்டெல்லாம் நான் வித்து விடுறேன். சரி பாட்டினா, இந்த கூடையை திறந்து பார்த்தா மொத்தம் புட்டு உதிர்ந்துதான் இருந்ததாம். சிவபெருமான் அப்படியே அப்படியே வயிறார புட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அந்த வயிறு அத்து கரை அடைக்க போனாரு. அங்க வந்து போய் என்ன பண்ணாரு, திருவிளையாடல் தான் அக்கம்மா பக்கத்துல எல்லாம் அடைச்சிருக்காங்க இல்ல, அதெல்லாத்தையும் மம்பட்டியால இப்படி அப்படியே சிரிச்சு சிரிச்சு என்னமோ அங்க கரை அடைக்காம வெரி டயர்ட் அப்படின்னு படுத்துட்டார். ராஜா வந்தார் இன்ஸ்பெக்ஷனுக்கு. பார்த்துட்டு எல்லா இடமும் சரியா இருக்கு, ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் கரை அடைக்கப்படல. யாரது எதுன்னு அந்த வந்தி கழுவியோட போர்ஷன், அவளுக்கோசரம் அந்த ஆள் வந்தா அங்க படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டா.
அப்படின்னு ராஜா கோவத்தோட பெரும்பால நம்ம சிவபெருமானோட முதுகல ஒரு அவரை அடி வச்சார். அது வந்து எல்லா ஜீவராசிகளோட முதுகலையும் பட்டது. எல்லாரும் ஆ அப்படின்னா உடனே ராஜாக்கு வாட் ஹேப்பன் அப்படின்னு யோசிச்சார். அவருக்கு முதுகில் விழுந்தது. சிவபெருமான் ஆசிரியரியா மாணிக்க வாசகரோட பெருமையும் வந்தி பாட்டியோட பக்தியும் பத்தி சொன்னாரு. அவரோட திருவிளையாடல்னு சொன்னார். உடனே ராஜா வந்து ராஜா மாணிக்க வாசகர் சோ கிரேட், நீங்க எனக்கு அமைச்சரா இருந்தது, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. மாணிக்க வாசகர், போதும், எனக்கு அமைச்சர் பதவி இனிமே வேண்டாம், நான் பக்தியில இனிமே தெளிக்க போறேன்னு அங்கே திருப்பி திருப்பரந்துரைக்கு வந்தாரு. அங்க பகவான் மேல பாடிட்டு இருந்தாரு. அப்ப பகவான் அவருக்கு நிறைய க்ஷேத்ராடம், நிறைய கோவில்களுக்கு போகணும்னு உத்தரவு பண்ணார். அங்கே நேர உத்தர கோசம் அங்கே போனார். அங்க அவருக்கு அஷ்டமா சித்திகள் அருளாச்சு. அப்புறம் திருவாரூர் போனார், திருவண்ணாமலை, அங்கதான் திருவம்பாவை பாடினார். அப்புறம் நிறைய கோவில்களுக்கு போய் கடைசியில சிதம்பரம் வந்தாரு. சிதம்பரனாலே சிவபக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் இல்லையா, சொல்வாளே திருச்சிற்றம்பலம் தெல்லை அம்பலம் அப்படின்னு சொல்வா இல்லையா. அங்க வந்து அப்படியே அந்த ஊர்லயே ஓரமா ஒரு மடம் ஏற்படுத்தி அங்கேயே அப்படியே சுவாமி மேல பக்தியில தெளிச்சுட்டு இருந்தார். அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இன்னொரு ஒரு திருவிளையாடல் தான் பாருங்க. ஒரு சிவபக்தர் லங்கைக்கு போனார் சிதம்பரத்திலேருந்து. அங்க சிவபக்தர்கள்லாம் திருச்சிற்றம்பலம் சொல்லுவா இல்லையா, அங்க அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்ப லங்கால ஃபுல்லா புத்திஸ் இருந்தார். இந்த புத்த துறவிகள்லாம் என்ன திருச்சிற்றம்பலம் சொல்றீங்களா, அங்க என்ன விசேஷம்? அப்ப வந்து சிதம்பரத்தோட விசேஷத்தெல்லாம் சொன்னாங்க. உடனே அவளுக்கு வந்து வி ஷுட் கோ தேர், அங்க வி ஷுட் வின் ஓவர் அப்படின்னு நினைச்சிட்டு அவ ராஜா கிட்ட போய் சொன்ன, வாங்க வாங்க நம்ம வந்து சிதம்பரம் போலான்னு. ராஜா தன்னோட வாய் பேசாத ஊமை பொண்ணையும் கூட ஐஷன்னு போனாங்க. எல்லாம் வந்தாங்க அங்க சோழ ராஜா கிட்ட, நாங்க வி வாண்ட் டு ஹாவ் எ டிபேட் வித் யுவர் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா திலே வாழ் அந்தனர்கள் அவகிட்ட, நீங்க இந்த புத்திஸ்டோட நாளைக்கு தர்க்கம் நடக்கணும், தர்க்கம் பண்ணணும். திலே வாழ் அந்தனர்கள்லாம் ரொம்ப யோசிச்சா, யோ இவாலாம் வந்து மூர்க்கமா பேசுவாளே, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாளே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்ச சுவாமி வேணினே படுத்துட்டா. அவ எல்லாரோட கனவுலையும் சிவபெருமான் வந்துட்டு, மாணிக்க வாசகர் இருக்கார், அவரை கூட்டிட்டு வாங்க, அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்தால எழுந்துட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், என்னோட கனவுல சிவபெருமான் வந்தா இப்படி சொன்னார், ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாரும் போய் மாணிக்க வாசகர் கிட்ட போவா. மாணிக்க வாசகர் கிட்ட போயிட்டு சிவபெருமான் இப்படி சொல்லியிருக்காருன்னு, எஸ் ஐ வில் கம்னு வரா. அந்த டிபேட் ஆரம்பிச்சது, ஒருத்தர் ஒருத்தரும் பேசுவா. இந்த இவாலாம் ரொம்ப சிவ நிந்தனை படுறாரு. சிவபெருமான் வந்து என்ன சுகாட்ல இருக்காரு, என்ன சாம்பல் பூசின்னு இருக்காருன்னு ரொம்ப சொல்லுவா. இந்த புத்த பிக்ஷுகள்லாம் நம்ம மாணிக்க வாசகர் ரொம்ப வருத்தமும் கோவம் வரும். உடனே சரஸ்வதி அம்பாள் கிட்ட வேண்டிப்பார், இவாலாம் இவ்வளவு தூரம் சிவ நிந்தனை பண்றாளே, இவாளோட நாக்குல நீ இருக்கலாமா அப்படின்னு கேட்பார் சரஸ்வதிய. உடனே எல்லாரும் ஊமையா போயிடுவா, பேசவே முடியாம போயிடும். அப்புறம்தான் இவரோட மகிமை தெரியும். உடனே அந்த ராஜா வந்து, இவா எல்லாரும் ஊமையா போனா அவளை சிவ நிந்தனை பண்ணதுக்கு என் பொண்ணு பேசல, அவளை வந்து நீங்க பேச வைக்கணுமே அப்படின்னு கேட்டா. உடனே மாணிக்க வாசகர் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு, இவ அந்த புத்த பிக்ஷுகளை என்னெல்லாம் கேள்வி கேட்டாலோ அந்த கேள்விக்கெல்லாம் அவ வந்து பதில் சொல்ற மாதிரி பண்ணுவார், அதுதான் திருவாசகத்துல வர திருச்சாழல் அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் அவ எல்லாருமும் சிவனடியார்களா போயிட்டுதா. மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதினார் இல்லையா. திருவாசகத்தோட சிறப்பு என்ன சொல்லுவான்னா, திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்பா. அப்படியே அவர் உருகி உருகி பக்தியில பாடியிருக்கார். அவரோட சிறப்பு தெரியணும்னு சிவபெருமான் ஒரு வயசானவர் மாதிரி அவரோட மடத்துக்கு போனார். அங்க போயிட்டு, நீங்க திருவாசகம் பாடுங்கோ, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு ஓலச்சுவடியில அவர் பாட பாட எழுதினார். சிக்னேச்சர் போட்டார் சிவபெருமான். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான்னு எழுதிறது அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு ஓலச்சுவடி எடுத்துட்டு போய் நேரா தெல்லை அம்பலம் பொன்னம்பலத்துல வச்சுட்டாரு.
காத்தால எழுந்து கோவிலுக்கு வந்தா, தீட்சிதர்கள்லாம் வந்தா, கதவை திறந்தா பார்த்தா ஓலைச்சுவடுகள். அது எடுத்து படிச்சா ஆஹா, பகவான் மேல எவ்வளோ அருமையா எழுதியிருக்கு, இது யார் எழுதினா தெரியலேன்னு அப்படியே கடைசியில பார்த்தா சுவாமி சிக்னேச்சர் போட்டிருக்காரு, மாணிக்கவாசகர் எழுதியிருக்காரு. உடனே எல்லாரும் மாணிக்கவாசகரை தேடிட்டு போனா அங்கே போயிட்டு அழகா இருக்கு, இந்த பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களே அப்படின்னு. உடனே அவர் ஓகே இவாளை திருப்பி கோவிலுக்கு ஐஷன் வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் வந்து அந்த சிவபெருமானே உள்ளே இருக்காரே இந்த சிவபெருமானே அப்படின்னு. அப்புறம் அவர் சுவாமியோட அங்கே கலந்துட்டார். இதுதான் மாணிக்கவாசகரோட வாழ்க்கை. நம்ம இதில் வந்து நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, இவரோட பக்திக்கு மெச்சி பகவான் வந்து எவ்வளோ லீலை பண்ணியிருக்கார். இவருக்கோசரம் வந்து நிறைய வந்து பரியாக்கினார், பரிய திருப்பி நிறையாக்கினார், எல்லாருக்கும் முதுகில் வந்து ஒரு அடி கிடைச்சிது, வைகையாத்தில் வெள்ளம் வந்தது இல்லையா. அப்புறம் இவர் திருவாசகம் சொல்ல 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 சுவாமியே எழுதி சிக்னேச்சர் போட்ட மாதிரி எழுதி ஓலைச்சோட சுவாமியே எழுதியிருக்கார் இல்லையா, அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர். நம்ம பகவான் ஆட்கொண்டது நாலு பேர், இந்த நால்வர் பார்த்தோம் இல்லையா, நாலு பேரையும் நாலு விதமாக ஆட்கொண்டார் சொல்லலாம். அதாவது திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார், அப்புறம் சுவாமிகளை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார், அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஓலை எடுத்து கொடுத்து ஆட்கொண்டார், நம்ம மாணிக்கவாசகர் சுவாமியை காலை கொடுத்தார், திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டார். ஓகே, நவ் இட் இஸ் க்வெஸ்சன் டைம். சைவ குறவர் நால்வர் யார் யாரெல்லாம் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு பகவான் ஆட்கொண்டது எந்தெந்த விதம்? நம்ம மாணிக்க வாசகர் வந்து எங்க பிறந்தார், அவர் எங்க சுவாமியோட கலந்தார்? ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா சிவபுராணம், அதுல வந்து ஒரு ஒரு அஞ்சாறு லைனாவது நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிறீங்களா, ரொம்ப விசேஷமா இருக்கு. ஓகே, That's all for today. See you in the next episode. Hari Om.